வெல்கம் டு த சேனல் காதல் கதை சீசன் 2 எபிசோட் நம்பர் 105 பார்ட் 1. இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இபிடிஎல்டிஎம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க எபிசோட்குள்ளே போகலாம். சீன் ஸ்டார்ட்ஸ் இன் பீச். கார்த்திக் அந்த பொண்ணை பார்த்து, ஸ்னேஹா ஸ்காஃபை ரிமூவ் பண்ணு. ஸ்னேஹா நேம் கேட்டதுமே இஷிகா ரொம்ப பயந்து குழந்த மாதிரி கார்த்திக் ஆம்ஸ இன்னும் டைட்டாக பிடிச்சிக்கிறா. கார்த்திக் அதை நோட்டீஸ் பண்ணிவிட்டு இஷிகாவை கீழே இறக்கி விட்டுட்டு ஸ்னேஹா ஸ்காஃபை அவள் ஃபேஸில் இருந்து ரிமூவ் பண்ணுறாரு. கார்த்திக் ஸ்மைலோட, என்ன மீட் பண்ணணும்னா ஒரு கால் பண்ணியிருக்கலாமே ஸ்னேஹா, நானே வந்து உன்னை பார்த்துருப்பேன்ல. இஷிகாவுக்கு மனசு உடஞ்சி போச்சு. ஆனால் கார்த்திக் பிளான் புரியாமல் ஸ்னேஹா ரொம்ப ஹாப்பி ஆகிட்டா. இஷிகா கார்த்திகை பார்த்து, ஹீரோ சார். அப்போது ஸ்னேஹா இஷிகாவை பார்த்து முறைக்கவும் அவள் சைலண்ட் ஆகிடுறான். கார்த்திக் இது எல்லாத்தையும் நோட்டீஸ் பண்ணிட்டும் பண்ணாத மாதிரி இருக்காரு. இஷிகாவுக்கு அவர்கிட்ட ப்ராப்ளமை சொன்னால் சரி பண்ணுவார்னு நம்பிக்கையை கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டே வருது. ஸ்னேஹா, நீ என் கூட பேசுகிறது என்னால் நம்பவே முடியல கார்த்திக். கார்த்திக், இதில் என்ன இருக்குது ஸ்னேஹா, இனிமே நம்ம எப்போது நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருப்போம். ஸ்னேஹா ரொம்ப ஹாப்பியாக, ஷுவர் கார்த்திக். இஷிகா அழுதுட்டு அங்கே இருந்து போய்ட்றான். ஸ்னேஹா, நீ என்ன தப்பாக நினைக்கலேனா, நான் ஒன்று சொல்லலாமா கார்த்திக்? கார்த்திக், இப்போ தான் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோமே, எதுவாக இருந்தாலும் தைரியமாக சொல்லு ஸ்னேஹா. ஸ்னேஹா, இஷிகா உனக்கு ஏற்ற லைஃப் பார்ட்னர் இல்லை கார்த்திக். அவள் டாக்டர், அப்புறம் கொஞ்சம் அழகாக இருக்கா. இதை தவிர அவகிட்ட வேறு என்ன இருக்குது கார்த்திக்? அவள் ஃபேமிலியாக கூட நீ தான் பார்த்துக்கிற. இப்படி எந்த விதத்துலேயும் உனக்கு சப்போர்ட்டிவாக இல்லாத லைஃப் பார்ட்னரை போய் சூஸ் பண்ணிட்டியே. கார்த்திக் எதுவும் பேசலை. ஸ்னேஹா, உன் மேரேஜை நான் ஸ்டாப் பண்ணால் கூட நிறைய முயற்சி பண்ணேன், ஆனால் அது நடக்கலை. கார்த்திக் மைண்ட், இவளுக்கு இஷிகா மேலே வெறுப்பு இருக்குது, அதை என்கிட்டயே ஓப்பனாக சொல்கிறான். ஸோ இஷிகாவோட பயத்துக்கு காரணம் இவளாக இருக்க மாட்டா, ஆனால் வேறு யாரோ ஏற்படுத்தின பயம் இஷிகா மனசை அழிக்க முடியாததாக மாறிட்டுருக்கு. ஸ்னேஹா, என்ன கார்த்திக் யோசிக்கிற? கார்த்திக், ஒன்றும் இல்லை ஸ்னேஹா. கார்த்திக், இனிமே என்ன பண்ண முடியும்? சரி விடு ஸ்னேஹா, நான் கிளம்புறேன். ஸ்னேஹா, ஓகே கார்த்திக். கார்த்திக் சைலண்டாக அங்கேருந்து கிளம்புறாரு. கார்த்திக் மைண்ட் வைஸ், இதை இப்படியே மெயின்டைன் பண்ணணும். இந்த ஸ்னேஹாவை யூஸ் பண்ணி இஷிகாவை யார் டார்ச்சர் பண்ணுறதுன்னு கண்டுபிடிக்கணும். என் இஷிகாவை இன்சல்ட் பண்ணுற மாதிரி பேசினதுக்கு இதை செஞ்சால் தப்பே இல்லை நினச்சிட்டே போகிறாரு. இஷிகா கார் பேக் சீட்டில் உட்காந்துட்டு இருக்கா. கார்த்திக் எதுவும் சொல்லாமல் காரை ஸ்டார்ட் பண்ணுறாரு. இன் இஷ்திக் ஹோம். இஷிகாவால் ரொம்ப முடியாததுனால சைலண்டாக ரூமுக்கு போகிறாள். கார்த்திக்கும் அவளுக்கு டின்னர் எடுத்துகிட்டு ரூமுக்கு போகிறாரு. இஷிகா ரெஸ்ட் எடுக்க போகிறான். கார்த்திக், இஷிக்குட்டி சாப்பிட்டு டேப்லெட்ஸ் போட்டு ரெஸ்ட் எடு. இஷிகா எதுவும் பேசாமல் அவங்களுக்கு நடுவில் பில்லோவால் பிரிட்ஜ் கட்டுறா. கார்த்திக், என்னடி பண்ணுற? இஷிகா கோமா, உங்களுக்கு என்ன பார்த்துக்கிறத விட அந்த ஸ்னேஹா கிட்ட பேசுகிறது முக்கியமாக போச்சுல. அவளை பார்த்த உடனே என்ன கீழே இறக்கி விட்டுட்டீங்க, என் கூட பேசவே பேசாதீங்க. கார்த்திக் மைண்டாஸ், இவள் வேறு எப்படி டார்ச்சர் பண்ணுறாளே, சொல்ல வேண்டியதை இவளே சொல்லிட்டா, நான் ஏன் அவகிட்டெல்லாம் போய் பேச போகிறேன்? இஷிகா, நான் நியூசிலாந்து போகிற வரைக்கும் உங்கள் கூட ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேன்னு சொல்லிட்டு பிளாங்கெட்டை ஃபேஸ் வரைக்கும் போத்திக்கிறான். கார்த்திக் சவுண்டாக, இவ்வளோ சண்டை இருந்தாலும் எண்ட் ஆஃப் த டே நான் உன் கைக்குள்ளே இருக்கணும்னு சொன்னால்? இஷிகா, அது சண்டைக்கு மட்டும்தான், நீங்கள் வாண்டடாக பண்ணதுக்கு இல்லை. கார்த்திக் அதுக்கு மேலே எதுவும் பேசலை, சைலண்டாக போய் படுக்கிறாரு. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் எதுவும் பேசிக்கவே இல்லை. இட்ஸ் மிட் நைட், 2 AM. இஷிகா குளிரில் நடுங்கிட்டு இருக்கா. கார்த்திக்கு ஏதோ சவுண்ட் கேட்கவே கண்ணை கசக்கிட்டு ஏக்கி பார்க்குறாரு. அவளுக்கு நடுவில் பில்லோவில் கட்டி இருக்கிற பிரிட்ஜை கோவமாக கழிச்சு போட்டுட்டு அவள் பக்கத்தில் போய் அவளை தொட்டு பார்க்குறாரு. கார்த்திக் மைண்டஸ், ஃபீவர் சுத்தமாக குறையவே இல்லையே, நம்ம பண்ண பிளே தெரியாமல் இவள் வேற அழுது இன்னும் ஃபீவர் அதிகமாகிடுச்சேன்னு நினச்சிட்டு இஷிகாவுக்கு நல்ல பிளாங்கட் போற்றி விடுறாரு. கார்த்திக், இஷிக்குட்டி ஒன்றும் இல்லைடா. இஷிகா ஹாஃப் கான்ஷியஸில், எங்கூட பேசாதீங்க, உங்களுக்கு என்ன விட அந்த ஸ்னேஹா இம்பார்ட்டண்ட்டாக போயிட்டால. கார்த்திக் அவள் கண்ணத்தை கிள்ளி, உடம்பு தெம்பு இல்லைனாலும் கரெக்டாக ஞாபகம் வச்சுட்டு சண்டை போடுறேடி. இஷிகாவால் அதுக்கு மேலே பேசக்கூட முடியலை. கார்த்திக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு வெட் க்ளாத் எடுத்துகிட்டு வந்து அவள் தலையில் வச்சுட்டு அவள் கை காலை ரப் பண்ணி விடுறாரு. அப்போது இஷிகா ஹாஃப் கான்ஷியஸில்,
என்னை விட்டுரு, என் டேடி அம்மாவை எதுவும் பண்ணிடாதேன்னு சொல்லிட்டு தூக்கத்தில் அழறா. கார்த்திக் நர்வஸ் ஆகி அவள் பக்கத்தில் போகிறாரு. கார்த்திக், இஷுக்குட்டி பயப்படாத, நான் பக்கத்துலேயே தான் இருக்கேன் சொல்லிட்டு அவளை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. அவளோட வாம் இஷிக்காக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுறா. கார்த்திக் அவ தலையை தடவி கொடுத்துட்டு ஏதோ யோசிச்சுட்டு இருக்காரு. அப்போது எல்லாத்தையும் ஃபைண்ட் அவுட் பண்ண இதை விட பெஸ்ட் டைம் கிடைக்காதுன்னு அவருக்கு தோணுது. கார்த்திக் லோ டோனில், உன்னை யார் செல்லும் இவ்வளோ டார்ச்சர் பண்ணுறது? இஷிகா ஹாஃப் கான்சியஸில், சொன்னா என் பேரண்ட்ஸை கொன்னுடுவாங்க. கார்த்திக் மைண்டர்ஸ், ஏன் இஷுக்குட்டி கான்சியஸில் இல்லாதப்போ கூட இப்படி டியூன் பண்ணி அவளை பயமுறுத்தி வச்சுருக்காங்க? ஆனால் கார்த்திக் விடாமல், நான் இருக்கேன்ல சொல்லி இஷுக்குட்டி. இஷிகா, இல்லை சொல்ல மாட்டேன், எனக்கு எல்லாத்தையும் விட என் பேரண்ட்ஸ் உயிர் தான் முக்கியம் சொல்லிகிட்டே ரொம்ப அழறா. அப்போது அவளுக்கு மூச்சு வாங்கவே கார்த்திக் அதுக்கு மேலே ஏதாவது கேட்டால் அவள் ஹெல்த் கண்டிஷன் கிரிட்டிக்கல் ஆகிட போகுதுன்னு அவளை கன்சோல் பண்ணுறாரு. கார்த்திக், அழாதடி, நான் எதுவும் கேட்கல, எனக்கும் அவங்க உயிர் முக்கியம்தான் இஷுக்குட்டி. இஷிகா அப்போ தான் கொஞ்சம் நார்மல் ஆகிறா. இஷிகா அவரை நிமிந்து பார்த்து, எனக்கு நீயும் முக்கியம்தாண்டா. கார்த்திக் மைண்டர்ஸ், முதல்ல பேரண்ட்ஸ் தான் முக்கியம்னு சொன்னால் இப்போ நானே இம்பார்ட்டன் சொல்கிறேன், நல்லா நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுறான். அப்போ இஷிகா சடனாக அவர் ஷர்ட்டை பிடிச்சி இழுக்கிறா. கார்த்திக் ஷாக்காகி அவளை பார்க்குறாரு. இஷிகா அவர் ஐஸை பார்த்துட்டே, உங்களை விட்டு போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக வாழணும்னு ஆசையாக இருக்கிறோம் சார். நம்ம லவ் எக்ஸ்போஸ் பண்ணிக்கணும், நம்ம லவ்க்கான கிஃப்டாக நமக்கு குழந்தைங்க வரணும், உங்களை மாதிரியே நான் அவங்கள வளர்க்கணும். இஷிகா இந்த அளவுக்கு அவரை விட்டுட்டு போகணும்னு ஸ்ட்ராங்காக நினைக்கிற அளவுக்கு அப்படி என்ன ப்ராப்ளமாக இருக்கும்னு அவரால் கெஸ் பண்ண முடியலை. ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிட்டாரு. கார்த்திக் மைண்டர்ஸ், இவன் மனசில் இப்படி ஒரு ஆசை இருக்கிறப்போ அன்னைக்கு கூட்டில் இவோ நடந்துக்கிட்டதுக்கு பின்னாடி கண்டிப்பாக ஏதோ ஒரு ரீசன் இருக்கும், டவுட்டே இல்லை நினச்சிட்டே அவளை பார்க்குறாரு. இஷிகா குளிரில் ஷிவரிங் அதிகமாகிட்டே தான் இருக்குது. லவ், பயம், டயர்ட்னஸ் இப்படி பல எமோஷன்ஸ் இஷிகா கண்ணில் தெரியுது. கார்த்திக் எமோஷ்னலாகி, நீ ஆசைப்பட்டதா நான் நிறைவேற்றுற இஷுக்குட்டி. இஷிகா ஹாப்பி டியோஸோடு அவரை ஹக் பண்ணிக்கிறா. கார்த்திக் லேம்ப் ஆஃப் பண்ணுறாரு. ஆஃப்டர் 15 டேஸ் கார்த்திக்கோட மூவி ரிலீஸ், April 14. இஷிகாவோட ஃப்ளைட் அன்னைக்கு தான். கார்த்திக் அவ்வளோ ப்ரெஷர் கொடுத்தாலும் இஷிகா வாயை திறந்து எதுவும் சொல்லலை. கார்த்திக் மூவி ரிலீஸ் ப்ரொமோஷன்ஸில் ரொம்ப பிஸியாக இருக்கார். இஷிகா நியூஸ்லாண்ட் போகிறதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸில் பிஸியாக இருக்கா. 1:00 AM எல்லாருமே லிவிங் ரூமில் இருக்காங்க. இஷிகா கையில் பேக்கோட கீழே வரா. தேவி நர்வஸாக, இன்னும் இஷிகா கையில் பேக்கோட வர? இஷிகா, நான் கொஞ்ச நாள் எங்கள் வீட்டில் இருக்கலாம்னு நினைக்கிறேம்மா. குமார் கொஞ்சம் கோமா, அப்போது இது யார் வீடு இஷிகா? இஷிகா, ப்ளீஸ்ப்பா கோவப்படாதீங்க, நான் தப்பாக மீன் பண்ணல, என் பேரண்ட்ஸ் வீடுன்னு எனக்கு பிரித்து பேச தோணலை, அவ்வளோதான். சத்யா கோமா, இப்போது நாங்கள் எல்லாருமே மதுரை கோவிலுக்கு கிளம்புறோம் இஷிகா. இஷிகா, பரவாயில்லம்மா. தேவி, இஷிகா இஷிகா கண்ணாலே எதுவும் பேசாதீங்கன்னு சொல்கிறான். அவங்களும் சைலண்ட் ஆகிட்டாங்க. சத்யா கோமா, உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்காடி? நீ நியூஸிலாந்து போக போகிறேன்னு சொன்ன, சரின்னு சொன்னோம், இப்போது இங்கே இருக்க போகிற கடைசி 3 நாளும் இங்கே இருக்க மாட்டேன்னு சொல்கிற. நீ தனியாகவே வாழணும்னு நினைக்கிறதுக்கு எதுக்கு கல்யாணம் பண்ணி அவர் லைஃபை கெடுக்கிற? இஷிகா பர்ஸ்ட் அவுட் ஆகி, யார் லைஃபையும் நான் கெடுக்கலை, என் மனசாட்சிக்கு எது நியாயம்னு தோணுதோ அதை தான் நான் செய்வேன். நான் கார்த்திக்கோட ஒய்ஃப்னால ஒவ்வொரு செகண்டும் மற்ற எல்லாத்தையும் மறந்துட்டு அவர் ஒய்ஃபாக மட்டுமே திங்க் பண்ணி ஒரு சர்க்கிள்குள்ளே வாழ்கிற 60s வாழ்க்கையை என்னால் வாழ முடியாது. நான் இங்கே இருக்க போகிற கடைசி கொஞ்ச நாள் தனியாக இருக்கணும். இதோட கண்டினியூஷன் பாட்டை நெக்ஸ்ட் வீடியோவில் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய். Yeah, everybody knows that I'm breaking down. Everybody knows I ain't faking now. Everybody knows my heart's faking now. Yeah, she hates me now. I made mistakes, but now I don't ever wanna be alone. I don't really ever feel at home. On my own, in the zone. That's the only way I know. Feeling low, about to blow back up. Here I won't ever let the doubt creep in. Gotta pop a couple more aspirin. I don't think I'll ever let you in. Easier to break it off best friends. I don't really understand myself.